அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் லக்னம், இந்த வருடம் என்ன வழிபாடு செய்யலாம், அதுவும் பெண்களுக்காக. பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க இந்த காலகட்டங்கள். நான் நினச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையுமா? அதுவும் இளம் பெண்களில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்னு ஆயிரம் கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு துலாம் லக்னத்தில் உங்களுக்கு அட்சய லக்னம் பயணிக்குது அப்படின்னா, உங்களுடைய வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தருது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன், இதுவரையும் ஒரு கனவு கற்பனைகளுடைய கொஞ்சம் யோசனையிலே இருந்திருப்பீங்க, அந்த கனவு கற்பனைகள் வந்து நிஜமாவதற்கான ஒரு சூழ்நிலைகளை தரப்போகுது. சரி, நீங்கள் எங்கே எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வருடத்தினுடைய ஜூன் ஜூலை மாதங்களுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட ஹார்மோன் பேலன்ஸ் குறையக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அஜீரண கோளாறுகளால் கொஞ்சம் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய தாயாரினுடைய தன்மைகளில் தாயார் மூலமாக சில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மாமியார் மூலமாக சில அழுத்தங்கள் அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் உண்டு. இந்த நேரத்தில் மாமியாருக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அந்த குழப்பத்தை உங்கள் மேலே திணிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. மாமியாரில் அவங்களும் குழம்பி பையனையும் குழப்பி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவஸ்தப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் மாமியார் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து பட்டும் படாமலுமே கொஞ்சம் அவங்க எது பேசினாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அதை பெரிய சீரியஸாக கொண்டு போக வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டங்கள் தேவையில்லாத கெட்ட பெயர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதுனால, நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட, உங்களுக்கு கீழே உள்ள கடைநிலை ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் பக்குவமாக பேசி பழங்க. அவங்க உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வேலையாட்கள் மூலியமாக ஒரு நல்ல மாற்றங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த நிலைகளில் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களே இருக்குது. அன்னன்னைக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்குது. எந்த துறையில் வேலை செய்வங்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த துறை மேம்பட்ட துறைகளாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில கணக்கு வழக்குகள் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மன அழுத்தங்களையும் அவஸ்தைகளையும் சந்திப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அதனால் பேங்க் ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது பணம் புழங்கக்கூடிய நகை ஜுவல் கடைகளில் கொஞ்சம் புழக்கம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் தப்பு பண்ணிடாமல் கொஞ்சம் அது, இப்போ அப்ரைசராக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நகையை செக் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செக் பண்ணி அவங்கள்ட்ட ரிசல்ட் கொடுக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மாட்ட வச்சக்கூடியதாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் கொஞ்சம் கருத்தாக இருக்கிறது நல்லது. இந்த நேரம் இந்த பிரச்சனைகள்லேருந்து அல்லது உங்களுடைய தன்மைகளில் இன்னும் கூடுதலாக நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமகிரி தாயாரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதோட கமல வள்ளித்தாயார், அதுவும் செங்கமலத்தாயார் அப்படிங்கிறது திருவாரூரில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்தில் அங்கே செங்கமலத்தாயார் தான் ரொம்ப விசேஷம் அங்கே மன்னார்குடி பெரிய கோயிலில். அதனால் செங்கமலத்தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். அல்லது கமல வள்ளிங்கிற பேரில் தாயார் எங்கே அருள் பாலிக்கிறாங்களோ அந்த ஆலயங்களுக்கு, உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்காங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற சாதகமான ஒரு நன்மையான பலன்கள் உண்டு. இன்னும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது மறுமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க. மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.